திருச்சி கொள்ளிடம் பாலத்தில் இடிக்கப்படும் இரும்பு தூண்களை உய்யக்கொண்டான் வாய்க்காலில் வைத்து அழகுபடுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறையில் வெளியான செய்தியின் எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி திருவானைக்காவல் சமயபுரம் டோல்கேட்டை இணைக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கடந்த 1928 792 மீட்டர் நீளத்தில் 24 தூண்களுடன் பாலம் கட்டப்பட்டது. ஏறத்தாழ 100 ஆண்டு காலம் பயன்பாட்டில் இருந்து வந்த இப்பாலம் வலுவிழந்ததால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்த சூழலில் பழைய பாலத்துக்கு மாற்றாக அதன் அருகிலேயே 88 கோடி ரூபாய் செலவில் சென்னை நேப்பியர் பால வடிவத்துடன் புதிய பாலம் கட்டப்பட்டு 2016 திறக்கப்பட்டது. திருச்சி No. 1 டோல்கேட் அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடந்த 2018 உடைந்த பழைய இரும்பு பாலத்தின் 18 மற்றும் 19 தூண்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதேபோன்று கடந்த 1 ஆகஸ்ட் 17 தூணும் இடிந்து விழுந்தது. தூண்கள் விழுந்ததால் அருகில் உள்ள புதிய பாலம் வலுவிழக்கும் நிலை ஏற்படும் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் புதிய பாலத்தின் தூண்களை சீர் செய்ய 6 கோடியே 28 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த 72 கிலோமீட்டர் நீள திருச்சி உய்யக்கொண்டான் வாய்க்காலை அழகுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொள்ளிடம் பாலத்தில் இருக்கிற அந்த பழைய பிரிட்ஜு ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து உய்யக்கொண்டான் கால்வாய்க்கு மேலே வந்து பயன்பாட்டுக்காக உபயோகப்படுத்தலாங்கிற கோரிக்கையை வந்து சிட்டிசன்ஸ் ஃபார் உய்யக்கொண்டான் சார்பாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து அதுக்காக ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்கு மற்ற அதிகாரிகளையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு 6 இடத்துல வச்சோம்னா அது வந்து நடக்கிறவங்களுக்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொன்னோம். அதில் வந்து அவர் 2 இடத்துல அதை முதல் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அப்புறம் மற்ற இடத்துல பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து எல்லாத்துக்கும் எடுத்துட்டு கொண்டு போய் சென்ற புதிய தலைமுறைக்கும் எங்கள் நன்றி. இதுகுறித்து November 23 புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து கொள்ளிடம் ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் இரும்பு தூண்களை உய்யக்கொண்டான் வாய்க்கால் குறுக்கே அமைத்து அழகுபடுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சார்லஸ்.